ஏ ஹாய் ஹாய்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இனி நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆயிடுச்சு இல்லையா அதனால ஜாலியாக ஃபன்னா ஒரு நல்ல காமெடி மூவி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் யாரும் போடாத படமா வேற இருக்கணும் ஸோ அந்த மாதிரி என் மூலையை கசக்கி யோசிச்சப்போ எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த படம் சின்ன வயசுல ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சிட்டிக்கு நடுவில் ரொம்பவும் ஃபேமஸா பரபரப்பா செயல்பட்டுட்டு இருக்க அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் இருக்காரு ரொம்ப பொறுப்பான மேனேஜர் அந்த ஹோட்டலை எப்படியாவது வந்து சிக்ஸ் ஸ்டார் ஹோட்டலாக மாத்தணுன்றதுக்காக படாத பாடுபட்டு இருக்காரு ஆனால் அந்த ஹோட்டலில் இருக்க ஃபைவ் ஸ்டார் ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டாரா கல்ற மாதிரி வர கஸ்டமர்ஸ் பிராங்க் பண்றது இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு தொல்லை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபன் பண்ணி வாழ்ந்துட்டு அந்த மேனேஜருடைய குறும்பு பசங்க இப்படி இருக்கிற திடீர்னு ஒரு நாள் அந்த ஹோட்டல்ல தங்கத்துக்கு ஒரு திருட்டு பையன் வர அவன் சாதாரண பிளானோட வரல ஒரு திருட்டு குரங்க எடுத்துக்கிட்டு உள்ள வந்து அந்த ஹோட்டல்ல நடக்க போற ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல ஒரு பெரிய திருட்டே நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானோட உள்ள வரான் ஸோ அந்த திருடனையும் அந்த குரங்கையும் இந்த ரெண்டு சுட்டி பசங்க எப்படி தடுக்க போறாங்க இதுக்கிடையில நடக்கிற ஃபன் அந்த குரங்கோட அட்ராசிட்டி கடைசியில் அந்த திருடங்கிட்ட இருந்து அந்த வந்து ரெண்டு சின்ன பசங்க காப்பாத்தினாங்களா இல்லையா சம காமெடியா வித்தியாசமா இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு சொன்ன கதை தான் செக்இன்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜோ யாரோ இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெலகான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த படத்துக்குள்ள போயிடலாம் படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டலை காட்டுறாங்க இந்த ஹோட்டல் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் மெஜஸ்டிக் ரொம்ப பிரபலமான ஹோட்டல் இங்க பிரபலமானவங்க தான் நிறைய பேர் வந்து தங்குவாங்க ஸோ இது ஒரு மண்டே டைம் நல்ல ஒரு பரபரப்பான கஸ்டமர்ஸ்லாம் வர டைம் போல இது அப்ப அந்த ஹோட்டல்குள்ள தினம் நல்லா பயங்கர ரிச்சா ஒரு முட்டை போண்டாக கண்ணாடி போட்ட மாதிரி ஒருத்தர் வராரு இவரு பேர் லியோனா அவர் கையில வச்சிருக்க டாக் பேர் வந்து நீலாம் அது ஏன் டாக் நீலன்னு பேர் வச்சிருக்காருனா நீலால முதல் முதல் கால் எடுத்து வச்சுட்டு நீல ஆம்ஸ்ட்ராங் அதுக்கப்புறமா வந்து அந்த நிலால கால் எடுத்து வச்சது இந்த நாய் தானா அதான் எனக்கு நீலன் பேர் வச்சிருக்காரா நான் வந்து இந்த ஹோட்டலில் தங்கிட்டு உங்களுக்கு தான் பெருமை அப்படின்ற மாதிரி அவருடைய பெருமையை பேசிட்டு இருக்க ஓகே ஓகே சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்இன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயம் இப்போ இந்த ஹோட்டலுடைய வெண்ட்ல காட்டுறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுட்டி பையன் உட்காந்துட்டு இருக்கான் இவன் பேர் கையல் கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கி டாக்கி வச்சிருக்கான் பிரையன் ரெடி கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் இந்த பக்கம் இருந்து நான் ரெடியா இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் வந்து சொல்லிட்டு இருக்கான் ஓகே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரூம்ல இருக்க அவங்க அண்ணன் அவன் ஏதோ வால்வ க்ளோஸ் பண்றான் அப்படி க்ளோஸ் பண்ணும்போது அந்த சென்டர் ஆஃப் த ஹோட்டல்ல இருக்க ஃபவுண்டெயின்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலையில இருந்து தண்ணி வரல இது நான் சிலையில இருந்து தண்ணி வர மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ஒரு மேனேஜர் பாத்துட்டே இருக்காரு இப்ப சுத்தி விடுறான் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் கிட்ட சொன்னோம்னா அவன் அந்த வால்வே சுத்தி விடுறான் பாருங்க அது உச்சகின்னு தண்ணி பீச்சு அடிக்குது பாருங்க இந்த மேனேஜர் கீழே விழுந்துடுறான் அதுக்கு பதில் அங்க நின்றுட்டு இருந்த கஸ்டமர் மேலாம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருது நம்ம முட்டை போடலாம் நினைஞ்சிடறாரு அங்க வந்து இன்னும் பயங்கரமான பணக்காரங்க மேலாம் வந்து தண்ணி பட்டு அந்த பவுண்டெயின்குள்ள ஊந்து ஒரே கலவரமாக ஐயோ அண்ணாத்த எல்லாமே சொதப்பிக்கிச்சு ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பசங்களும் அந்த ஹோட்டல்ல பூந்து ஸ்கேட்டிங்ல அவனுக்கு பாட்டுன்னு ஓடிட்டு இருக்கானுங்க எல்லாருக்குமே இந்த பசங்களை தெரிஞ்சிருக்கு இப்போ செக்யூரிட்டி ஒருத்தர் வராரு ஹெட் ஆஃப் த செக்யூரிட்டி அவர் நேரம் வந்துட்டு என்ன இவங்க இப்படி ஓடிட்டு இருக்கானுங்க போயிட்டு சிசிடிவில பார்த்தா ஒரு வழி பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த ஹோட்டலே இப்போ ஒரு கத்த ஆரம்பிக்க இப்பதான் வந்து இந்த ரெண்டு பசங்களுடைய அப்பாவை காட்டுறாரு இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு ஒரு பெரிய மேனேஜர் மாதிரி இவர் தான் இந்த ஹோட்டலை மேனேஜ் பண்ணிட்டே இருக்காரு இப்போ நேராக வேற வழியே இல்லாமல் அந்த கஸ்டமரை மீட் பண்ணதுக்கு போகும்போது யோ இன்னை என் ஹோட்டல் நடத்துறீங்க இப்படி தான் வந்து குளிப்பாட்டி விடுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த லியோனால் வந்து கத்திட்டு இருக்கேன் சார் மன்னிச்சுக்கோங்க சார் தெரியாமல் நடந்தது இதுக்கு பதிலாக உங்களுக்கு காம்ளிமெண்ட்ரியா நான் உங்களுக்கு வந்து ஸ்பா சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீயாக தரேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியும் அதெல்லாம் சமாளிச்சுட்டு இப்போ நேராக கிச்சனுக்கு தான் வராரு அங்கே தான் ரெண்டு பசங்க உக்காந்துருக்கிறாங்க கையில் ஒரு கத்தி எடுத்து நாங்களா இந்தாங்க பக்கத்தில் தான் சிக்கன் வறுத்துனுக்குறாங்க டா என் பின்னாடி சொருவி அங்கே எத்தனை பையனை என்னை ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க

பாருங்க அவங்க அண்ணன் என்னன்னு பார்த்தா மீன் தொட்டிகளை வந்து காகல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் டே என்னடா பண்றேன் போது அதுவா அத்த வாரம் வெக்கேஷன் கூட்டு போறேன்ட்டீங்க அங்க ஸ்கூபா டைவிங் பண்ணோம் இல்லையா அதுக்காக தான் இப்ப ப்ராக்டிஸ் எடுத்துனுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்றேன் சூப்பரா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி தான் இவர் மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பசங்களை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு இருக்காரு அவங்களுக்கு அம்மா எல்லாம் கிடையாது இந்த ஹோட்டல் தான் உங்களுக்கு வீடு எல்லாமே சோ இப்ப இப்படியே போயிட்டு இருக்க கதை பார்த்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஸ்டெயிலா உட்காந்து பேப்பர் பச்சுனுங்கிற இந்த ரிசப்ஷன்ல உட்காந்துக்கிட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கமும் ஒரு பெட்டி கொண்டு போட்டு பாக்குறான்

இது பேர்தான் டன்ஸ்டன் இதுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்து ஏதோ ஒரு பிளானோட தான் இவன் வந்து இந்த ஹோட்டலில் செக்கின்னே பண்ணியிருக்கான் இப்போ டக்குன்னு லேப்டாப் எடுத்து அப்போவே இந்த மாதிரி லேப்டாப் எடுத்து அந்த ஹோட்டலோட மெயின் ஃப்ரேமை வந்து அப்படியே ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறான் இவனுடைய வேலையே இவனுடைய பிளானே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டன்ஸ்டனை யூஸ் பண்ணி பயங்கரமா கொல்லடிக்கிட்டு தான் இவன் வேலையை அப்படி ட்ரைனிங் கொடுத்து தான் இங்கே கூட்டின்னு வந்திருக்கான் இந்த ஹோட்டலில் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் தங்கப் போறாங்க அதுலயும் குறிப்பிட்டு ஒரு லேடி வந்து ரொம்ப பணக்காரங்க அவங்க கிட்ட ஏகப்பட்ட ஜுவெல்ஸ் எல்லாம் இருக்குது அது ஆட்டையை போடுறதுக்கு தான் இவன் செம்ம பிளானோட உள்ள வந்திருக்கான் இப்போ இந்த மாதிரி

ஒரு கத்தி எடுக்கிறான் பாருங்க அதை பார்த்தோன்னே இந்த டன்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து ஓடி போய் அந்த பாக்ஸ்ல போய் உட்காந்துக்குது ஸோ இந்த மாதிரி பயம் ஊத்தி தான் இவன் வேலை எல்லாம் வாங்கிட்டு இருக்கான் போல இருக்கு ஸோ இவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான் இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் வாசல்ல ஒரு வண்டி வந்து நிற்குது அந்த வண்டியை பார்த்த ஒரு வர்க்கர் வந்து அப்படியே உதறி போயிட்டு சொர்ணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி டாக்கியில் சொல்றாரு அவ்வளோதான் அந்த சொர்ணாக்கான்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கர்ஸ்க்கு காதுகுள்ளியும் போய் பயத்தை கலப்பி சொர்ணாக்கா வந்துட்டாங்க சொர்ணாக்கா வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேர் தான் சொர்ணாக்கா இவங்க வேற யாருமே கிடையாது இந்த ஹோட்டல் ஓனருடைய ஒய்ஃப் அந்த ஹோட்டல் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவும் சாதமானவர் விக்டர் பின்னாடி வயசானவர் நினைக்கிறார்ல அவர் தான் ஆனா இவங்க வந்து பயங்கரமான பஜாரி ஓவரா பண்ணுவாங்க மேனேஜ் பண்றேன்ன்ற பேர்ல வந்து மனச கஷ்டப்படுத்திடுவாங்க அதனால இவங்கள பார்த்தாலே எல்லா அழறும் போது இப்போ இது வந்து நம்ம மேனேஜருக்கு போகுது எது சொர்ணாக வந்துட்டாங்களா ஐயையோ அதுக்கு குழந்தைனாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பக்கத்துல கையில் உக்காந்துக்குறான் டேடி அப்படின்னா அட பாவி டாடியா முதல்ல உன்னைய தூங்கி போனோமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு போலான்னு பார்க்குறாரு அதுக்குள்ளே அவங்க வந்துடுறாங்க வேறு வழியில நம்ம என்ன பண்ணுறான்னா அவர் உக்காந்துருக்க டெஸ்க்கு கடையில் நம்ம கையில் போட்டாமே கிரேட்டி சொல்லிட்டு உள்ள வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் ஹோட்டல்ல ஒரு பெரிய ஈவென்ட் நடக்க அந்த ஈவென்ட்க்கு லீமான்டி அவங்க மட்டும் வந்து பாத்து ஒரு சின்ன அப்ரூவல் கொடுத்தாங்க செஞ்சுகோ ஸ்டாரா ஹோட்டல் அது எல்லாமே ஊங்களே ராபர்ட் சொல்லும்போது எது அடுத்து எங்க பசங்க கூட நான் வெல்ல போறனே வெகேஷனுக்கு மூது வெகேஷனலாம் தூக்கி போடு அடுத்த பத்து நாளைக்கு உங்களுக்கு எங்க ஹெவியான இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பக்குன்னு நேக்கற கயல் ஐயோ சொல்லிட்டு கத்துறாரு

டன்ஸ்டன் மேலே வந்து சாம்சங் சொல்லிட்டு அவங்களுடைய அண்ணன் குரிலா போல இருக்குது அதுக்கு மேல அந்த பவர் பாண்டி இருக்கும் அந்த போட்டோவை பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஃபீல் பண்ணுது ஏ இன்னும் என்னங்க பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வந்தோம் டக்குன்னு நம்மால் பயங்கரமா ரெடி ஆகிறாப்புல இப்ப பக்காவா ரெடி ஆகி விண்டோ ஓபன் பண்ணி நேரம் மேலே போயிட்டு இருக்கா போல இதே சமயம் நம்ம கையில தான் நமக்கு காட்டுறாங்க கையில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கே லியோனல்னு ஒருத்த தங்கியிருக்காருல நீ லேம் ஸ்ட்ராங் டாகை வச்சுக்கின்னு அவருக்கு வந்து ஏதோ ஒரு பத்து நிமிஷம் வேலை இருக்குதான் அது வரைக்கும் இந்த டாகை பார்த்துக்க முடியுமான்னு கேட்க கண்டிப்பா வாத்தியாரு அதுக்கு தான் நான் காத்துனு இருக்கிறேன் கொடுங்க நான் வாங்கி கூட்டின்னு போறேன் மேல டெரஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கூட்டின்னு போயிடறான் இங்க நம்ம டன்சன் பாத்தீங்கன்னா அவன் ரிப்பன் கட்டுற ரூம்ல அப்படியே போயிட்டு லேண்ட் ஆகிறாப்புல அவ்வளவுதான் அப்படியே ஒரு நிஞ்சா மாதிரி போயிட்டு அவருடைய எல்லாம் பாக்க ஆரம்பிச்சிருக்காரு போன உடனே போன் அடிக்குது போன் எடுக்கிறாப்புல நடா போன வேலையெல்லாம் நல்லா பாத்துனுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாம் தெரியும் மூடு அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு போயிட்டு எல்லா பொருளையும் பாக்குறது என்ன என்ன ஐட்டங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருளா இருந்தா எடுத்து தன்னுடைய பேக் உள்ள போட்டுக்குது ஆனா மத்ததெல்லாம் வச்சு பயரமா ஃபன் பண்ணிட்டு இருக்குது போயிட்டு ஐ கிளாமர் அப்பில் சென்ட் அப்படின்ட்டு வாயில வச்சுக்கிறது அங்க இருக்க விக் மேக்கப் செட் இது எல்லாத்தையும் போட்டு ஒரே பண்ணுதான் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணி பண்ணிக்கிட்டு கூடவே ஒரு பக்கம் என்னென்னலாம் கிடைக்கிறதோ திருட்டிக்கிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் இது என்னடா பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கரமான ஜுவல்லரிஸ்லாம் இருக்குது வைரம் ரூபி தங்கம்னு சொல்லிட்டு தூக்குடா டன்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஒன்று விடாம தன்னுடைய பேக்கில் போட்டுக்குது இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறா போலன்னா நம்ம டன்ஸ்டன் மேலே ஏறி வந்துட்டு இருக்கா போல எங்க டெரஸ்க்கு தான் வந்துட்டு இருக்காரு அங்கே டெரஸில் நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீலை வச்சு விளையாடிட்டே இருக்கும்போது அங்கே குரங்கு இருக்கிறது அந்த நீல் பார்த்துட்டு என்ன பண்ணுதுன்னா எட்டி பார்க்குறேன்ற பேரில் அப்படியே எகிரி குச்சுருமா கீழே ஐயோ நீலு கீழே போயிட்டியா அப்படின்ற

கொரிலா சுத்தி நிறுது அத பார்த்து பயந்து தான் அதை குச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது கொரிலாவா இன்னும் என்ன கதை விட போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு அலுவல் சவுண்ட் கேக்குது அந்த ஹோட்டல்ல என்னன்னு பார்த்தா அந்த நகை எல்லாம் திருட்டு போச்சு தெரியுமா அந்த லேடி வந்து கத்திட்டாங்க அவ்வளவுதான் என் நகை எல்லாம் காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஹோட்டல்ல பரபரப்பாயிட்டு இருக்கும் இருக்கும்போது நம்ம பவர் பாண்டி பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் ஹோட்டல்ல இல்ல இப்ப பொறுமையா வந்து எங்கேயோ வெளில போயிட்டு வர மாதிரி அப்படியே கெத்தா பந்தாவா பணக்கார தன்மையோட உள்ள வராப்புல இப்ப இவன் மேல யாருக்குமே சந்தேகம் வராதுல சோ இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நேரா உள்ள வந்துடும் டென்ஷன் உட்காந்து நினைக்குது சரா தம்பி என்னன்னா வந்த காமி அப்படின்னும் போது பர்ஸ்ல வந்து கையை விட்டு முதல்ல பபுல் காமி எடுத்து கொடுக்குது அட்டிங்க மகன திமரா உனக்கு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம டன்ஸ்டனுக்கு கோவம் வந்து ஒன்னு டை வச்சு உருண்டு பெற என்ன பண்ணுனா ஒரு பரன் மேல ஏறி உட்காந்துக்கணும் முடிஞ்சா வந்து வாங்கிக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விளையாட்டு காமிச்சிட்டே இருக்கும் போது டக்குனு வேணா போறேன்னா அந்த ஸ்டிக்ல இருந்து ஒரு கம்பி மாதிரி விளையாடுக்கிறான் நான் கீழே இறங்கி வரியா இல்லைனா உங்க அண்ணன் மாதிரியே சாவுறியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னோ இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் பொழுதுதான் அவங்க அண்ணன் தான் வந்து பயமுத்தி வச்சிருக்கான் போல இருக்குது இப்போ ஒரு கோவம் வருது பாருங்க நம்ம டன்ஸ்டனுக்கு அப்படியே மேல ஒரு கிக்கு ஒண்ணு குத்துட்டு நேரம் விண்டோ வழியா வெளியில வந்துருது அந்த நகை கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஐயோ டே தம்பி வந்துடுறா உனக்கு நிறைய பனானெல்லாம் வாங்கி தரேன் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்க போடா சொன்ன பயில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது பாட்டுன்னு ஹோட்டலுக்குள்ள பூந்து போயிடுது இப்போ இங்க கீழே கீழே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம சொன்னாக்கா இருக்காங்களா இந்த மாதிரி நகை காணாம போச்சுன்னு தெரிஞ்ச உடனே சிசிடிவி கேமரா வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப அந்த பவர் பாயிண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கானா இந்த லாண்டரி போடுவாங்க தெரியுமா அதுல எல்லாம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான் அவன் வந்து டன்ஸ்டடை தேடிட்டு இருக்கான் ஆனா இந்த லூஸ் என்ன நினைச்சுக்குதுன்னா டே நம்ம ஹோட்டல சிக்ஸ் ஸ்டாரா மாத்ததுக்கு இந்த லீ மாண்டி ஆட்கள் வரதா இருக்காங்களே அவங்க அனுப்பி வச்ச

ஜோதிடரா போய் தூங்குடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் தூங்கிடுறாரு என் நைனாவே என்ன நம்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நேராக போய்ட்டு ரெஸ்ட் ரூமில் வந்து இந்த குரிலாங்களுக்கு பிடிச்ச பழங்களான பனானா அந்த ஆப்பிள் இதெல்லாம் வச்சுட்டு கூடவே ஒரு கேமராவை மறைச்சி வைக்கிறான் இப்போ மாட்டு வெடி நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இவன் வந்து படுத்துறான் கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு டென்ஷன் வருது நேராக வந்து ஃபஸ்ட்டு பழங்கள் எடுக்கல நானே பெரிய ஜித்து என்ன பிடிக்குது கேமரா வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து கடிக்கிறதே கேமராவை தான் கொஞ்சம் நேரம் பொறுத்து பழத்தெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக ரூம்ல சுற்றி நிற்கிறாப்பில் இப்போ நேராக நம்ம கையுடைய அப்பா கிட்ட வந்துட்டு ஏய் ஏந்திரியா என்ன இந்த ராத்திரத்தை தூக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொரண்டை இவர் என்ன நினச்சிக்கிறாரு கையில் நினச்சிக்கிட்டு வாடாம உனே வந்து பக்கத்தில் பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டன்ஸ் ஒன்னும் பார்த்துக்குது டேய் பல்லு வேலைகளையா நீ அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அவ்வளோதான் ரெண்டு பேரும் அங்கேயே பார்த்து தூங்கிடுறாங்க காலையில் ஏந்துக்கிறாப்புல நம்ம ராபர்ட் ஏஞ்சி பார்த்துட்டு இன்னும் நான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டன்சன் ஏஞ்சி போயிடுது கொஞ்ச நேரத்தை பார்த்து வந்து பார்த்தா சோஃபாவில் பார்த்துனுக்குறான் பையன் டேய் அங்கே தான் நான் பார்த்துருந்தேன் மறுபடியும் வந்து இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு போது பிடிச்சி பிடிச்சி ஏந்துக்கிறாப்புல நம்ம பையன் கூட வேலையை காமிச்சிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரம் பாத்ரூம்குள்ளே போய் பார்த்தா கேமரா காணும் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த லாண்ட்ரி வழியாகவே அதை எஸ்கேப் ஆகிட்டு இருக்குது இன்னைக்கு இதை விடக்கூடாதா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றானா இப்ப நம்ம பையன் அவங்க அண்ணனை கூட்டுன்னு லாண்ட்ரி இருக்கிற ஏரியாவுக்கு தான் போயின்னு இருக்கிறான் இப்படி இவங்க குரங்க பத்தி பேசிட்டு போறத வந்து அந்த பவர் பாண்டி கேட்டுறான் அவ்வளவுதான் இப்ப நேரம் டாப் ஃபுளோருக்கு போயிட்டானுங்க அங்க இருந்து லாண்ட்ரி போடுவாங்கல்ல அந்த பைப் பையா தான் பாத்துனுக்கிறாங்க அண்ணன் தான் அந்த குரிலா இருக்குது நீ என்ன பண்ற உள்ள போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அண்ணன் இறை கூட நான் ஓ சரி ஓகே நான் உள்ள போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோப் எல்லாம் கட்டிக்கின்னு அவங்க அண்ணன் உள்ள போவ இங்க கயிறு பூச்சின்னு கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருக்கான் நம்ம கையில இப்ப நம்ம பிரைன் என்ன பண்றோம் உள்ள இருந்து வாக்கி டக்கி மூலயமா சொல்றான் ஆமாண்டா இந்த பக்கமா என்னடா குரங்கு போயிருக்குது கொஞ்சம் முடியலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம டன்ஸ்டன் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காப்புல இப்ப கயிறை பூச்சி அது இழுக்க ஆரம்பிச்சது ஏ குரங்கு விடு எங்க அண்ணாங்கிறான் மாட்டின்னு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கேன் இப்ப கயிறை விட்டுட்டு நம்ம கையில அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போகுது தலையில தொங்கின்னு கையை குத்துக்கினு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கையெல்லாம் குத்துக்கிட்டு இவனை வந்து அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை கொடுக்கலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம பவர் பாண்டி வந்துடுறான் இதனால பயந்து போய் நம்ம கையில கயிறை விட அங்க வந்து போத்துன்னு விடுறான் ஆனு கத்துக்கினே போறான் அவங்க அண்ணன் என்னன்னு பார்த்தா அது ஒரு லாண்ட்ரி பைப்புன்றதுனால கீழே ஃபுல்லா துணிங்க தான் இருக்குது இருக்குது பொத்துன்னு போய் அதில் விழுந்த அவன் தப்பிக்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக என்கிட்ட வந்துரு விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் பாண்டி நம்ம டன்சன் கிட்ட போக டன்சன் பயந்து போய் அங்கே இருக்க பொருளெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே ஒரு டைவ் அடிக்குமா நேரம் போய் நம்ம கையில் மேலே உட்காந்துருது அப்புறம் அதுவும் கையிலும் சேர்ந்து அந்த பைப்புக்குள்ளே விழுந்துடுறாங்க அவங்களும் நேரம் வந்து பொத்துன்னு லாண்ட்ரியில் விழ கொஞ்சம் நேரத்துலேயே டன்சன் என்ன பார்த்தீங்கன்னா என் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் கூட்டு போகுது அப்படியே கூட்டு போயிட்டு இது வரைக்கும் அது திருடின பொருள் எல்லாத்தையும் காட்டுது அது மட்டும் இல்லாமல் கேமரா வேற காட்டுது அட பாவி இது என்ன கமர் கட்டுன்னு நினச்சி இது கேமராடா மொத்தமாக காலி பண்ணியா அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்க இப்போ தான் டன்ஸ்டன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படியே செய்கை மூலியமாக மேலே ஒருத்தன் வந்தால என்னை வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கு இவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவனா சரி விடு கவலைப்படாத இதுக்கப்புறம் உனக்கு நான் இருக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கையிலும் டன்ஸ்டனோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க அப்படியே கட் பண்ணால் கீழே வந்து நம்ம ராபர்ட் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி இருக்கும்போது திடீர்னு புசு புசுன்னு சவுண்ட் வருது என்னடா இது புசு புசுன்னு சவுண்ட் வருதுன்னு பார்த்தா நம்ம சொன்னாக்கா ராபர்ட்டே நல்லா கவனிச்சிக்கோ அடுத்த வாரம் நம்ம இல்லை ஈவெண்ட் நடக்க போதில் அங்கே வந்து இந்த லீ மாண்டிலேருந்து ஆள் வராங்கல்ல அவங்க ஒரு சீக்கிரட்டான ஏஜென்ட் அமிச்சிருக்காங்க அவன் வேற யாருமே இல்லை அந்த பவர் பாண்டி தான் அவனை நல்லா கவனிச்சிக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு போது இந்த லூசு இந்த பக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலி மாதிரி இருக்குது அதில் வந்து நம்ம டன்ஸ்டனை யாருக்குமே தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பவர் பாண்டி வந்துடுறான் தம்பே நீ என்ன பண்றேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இங்கே தானே வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு துணியை தூக்கி பார்க்குறான் பார்த்தா அந்த இடத்துல எப்படி எஸ்கேப் எங்கடா சொல்லிட்டு தேடிக்கிட்டு பாண்டி அந்த இந்த பக்கம் தேடிட்டு வந்தா

கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறோம் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக அந்த மசாஜ் ரூமுக்குள்ளே நம்ம டன்ஸ்டர்ன் போயிடுறோம் அந்த லேடிக்கு போயிட்டு மசாஜ் பண்றேன்ன்ற பேர்ல மேலே ஏறி குச்சி குதி குதின்னு குச்சின்னு இருக்க இங்கே அந்த லேடி வேற சூப்பராக பண்ற மேன் எங்கேருந்து கற்றுக்குனே இந்த மசாஜ் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அதுக்குள்ள அந்த மசாஜ் காய் வந்த உடனே நம்ம டன்ஸ்டன் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடறோம் இப்போ அந்த இடத்துக்கு வந்த கையில் வந்து டீ குரங்கு பையிலே எங்கடா உன்னெல்லாம் தேடிட்டு இருக்குது சரி ஓகே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துக்கு பவர் பாண்டி வந்துடுறான் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அமைதியாக உஞ்சுகிறாங்க நீ இங்கேயிரு எங்கள் அப்பா கூட்டின்னு வரேன் சரியா அப்படின்னு மாதிரி நம்ம கையில் போக நம்ம சும்மா இருப்பாரா அடுத்த ரவுண்டுக்கு போயிடறாரு அந்த பக்கம் போயிட்டு பாக்குறாரு அந்த பார்த்தா ரெண்டு லேடி வந்து மூஞ்சில பேஸ்ட் எல்லாம் போட்டு அப்படியே பத்து இருக்காங்க என்னது இது பச்சையாகுது அப்படின்னு சொல்லிட்டு நக்கி பாக்குறாப்புல ஐயா நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றது அது ஒரு கண்ணாடி எடுத்து வந்திருக்கும் அந்த கண்ணாடியை தூக்கி அவங்க நெஞ்சு மேலேயே போட்டு போயிடுது இது வேற யாருடைய கண்ணாடியும் கிடையாது நம்ம முட்டை போட்டா அவடைய கண்ணாடி அவர் வர ஒரு கண்ணாடியை தேடினு பார்த்தா கண்ணாடி இந்த இடத்துல இருக்குது ஐ கண்ணாடி கச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுக்கலான்னு போறாரு அந்த லேடி மூச்சுக்கிட்டு பலார்னு ஒண்ணு வைக்கிறாங்க பாவம் இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இந்த முட்டை போண்டா தான் இப்ப கையில் வந்து எப்படியோ அவங்க அப்பா வந்து இது பண்ணி கூட்டின்னு வர்றாரு அவங்க அப்பா சொல்லே வர்றாரு டே இல்ல அதெல்லாம் உன் கற்பனை சொல்லி கூட்டின்னு வராரு இல்ல நீ வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா வந்து டமால் கதை திறக்கிறான் போல அந்த லேடிங்க டேய் என்னடா நடக்குது இந்த ஹோட்டல்ல ஒரு நிம்மதியா வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கூட எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜரை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க இந்த காண்ட்லயே வந்து கையல் நீ வர வர ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க உன்னால எனக்கு கெட்ட பேர் தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோமா ராபர்ட் வந்துட்டே இருக்கும்போது ஏப்பா அங்க பாருப்பா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவர் பாண்டியை பாத்துறான் நம்ம பையன் வேக வேகமா ஒன்றை வந்து இவன் தான் பா குரங்கு வச்சு ஏதோ ஒன்று பண்ண வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் என்னையே அட்டாக் பண்ண வந்தான் தெரியுமா இப்போ தொடர எங்கள் அப்பாக்குறாரு முடிஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ராபர்ட் இதெல்லாம் உங்க ஹோட்டலில் தங்க வந்தா தான் பிஹேவ் பண்ணுவீங்களா உங்க பையன் எப்படி பைத்திய மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுறான் அந்த லூஸ் சொன்னா வேறு சொல்லி இருக்குது இவன் தான் வந்து ஏஜென்ட்டுன்னு சொல்லிட்டு உடனே வந்து சார் தெரியாம பண்ணிட்டான் சார் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்லும்போது ஏதே நான் மன்னிப்பு கேட்கணுமா இவன் தான் கல்பரேட் அப்படின்னு சொல்ல வரும்போது ஏ பெரியவங்க மரியாதை பேசு மன்னிப்பு கேள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பையனை வந்து சாரி கேட்க கண்ணா அவ்ளோதான் திட்டாரு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண உனக்கு வெக்கேஷனும் கிடையாது எதுவுமே கிடையாது ஒழுங்காக ஒரு ரூமில் போய்ட்டு அடைஞ்சு போய் கடை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணாப்பின்னா திட்டிட்டு போயிடறாரு பாவம் நம்ம கையில் வந்து யாருமே நம்ம மாட்டுறாங்க ஏன்னா பிரெயின் கூட இன்னும் அந்த குரங்க பார்க்கல இல்லை இதெல்லாம் இப்படி இந்த பக்கம் போயிட்டு இருக்க நம்ம டன்ஸ்டன் தான் காட்டுறாங்க அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு வெண்டாக சுற்றிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு இலையை பார்க்குறான் ஸோ காட்டை பார்த்தே ரொம்ப நாள் அவரை நம்ம டன்ஸ்டன் என்ன பண்ணுறான்னா அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த கார்டன் ஏரியாவுக்குள்ளே போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் வந்து யாரோ ஒரு ஓல்டு ஆர்கனைசேஷன்லேருந்து ரெண்டு லேடிஸ் வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தா பின்னாடி கார்டன்ல குரங்கு அய்யோயோ குரங்கு அப்படின்னு கத்திட்டு ஒரு நிமிஷம் மேடம் வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனிமல் கண்ட்ரோலுக்கு உடனே ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலை போட்டு விட்டுட்டு இப்ப நேரம் அந்த கார்டன் குள்ள தான் வராரு இங்க தானே அந்த குரங்கை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தான் அப்படியே எகிரி மூஞ்சில உக்காருவானா அவ்வளவுதான் படாத பாடுபடுத்திட்டு இருக்குது நம்ம ராபர்ட்டை போட்டு நம்ம டன்ஸ்டன் இப்போ கொஞ்ச நேரத்துல வில்லனுடைய என்ட்ரி இந்த அனிமல் கண்ட்ரோல் வந்து ஒரு மொட்டை வரா வரும்போதே பயங்கரமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இப்ப நம்ம ராபர்ட் கிட்டயும் அதுக்கப்புறம் நம்ம சொன்னாக்கா கிட்டயும் போட்டோஸ் காட்டிட்டு இருக்கான் உங்க ஹோட்டல்ல சுத்தி சாதாரண குரங்கு கிடையாது அது ஒரு உராங்கோட்டம் அது பொறப்புலேயே வந்து திருட்டுத்தனம் நிறைய இருக்குது நிறைய திருடு போயிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க உத்தரவு குடுத்தீங்கன்னா அதை சுட்டு பிடிச்சிடலாம் இங்க பாத்தீங்களா கண்ணு இதை இப்படி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு காட்டும்போது கரெக்டா கையில் உள்ள வந்துடும் கன்ன பார்த்தோன்னா பயந்துறான் உடனே ராபர்ட் வந்து தம்பி பெரியவங்க பேசுறதுல என்ன வேலை இங்க வான்னு சொல்லிட்டு சாரிடா தம்பி நான் வந்து நீ சொன்னதை நம்பவே இல்லை உண்மையிலேயே இந்த ஹோட்டல்ல ஒரு குரங்கு சுத்திட்டு தான் இருக்குது நாங்க அதை எப்படியாவது பிடிக்க போறோம் அது சரிப்பா எதுக்கு கன்னெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது அதெல்லாம் உனக்கு எதுக்கு சமத்தா ரூம்ல போய் உட்காரு அப்பா உன்னை வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரா இங்க வந்து பார்த்தா அந்த அனிமல் கண்ட்ரோல் மொட்டை வந்து என்ன சொல்லிட்டு இருக்கா இங்க பாத்தீங்களா இதுதான் வந்து மயக்க கௌசி இதை சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு அடிக்கிறோம்னா அவன் பதினெட்டு மணி நேரத்துக்கு மூச்சு பேச்சு இல்லாம ஆயிடுவான் ஆனா இதே அந்த கொரிலா கச்சோம்னா மரண மட்டை தான் சரியா என்ன பண்ணலான்னு கேட்க உங்க ஆர்டர் கொடுத்துறாங்க சுட்டு பிடிக்க உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா உடனே நம்ம கையில் ஓடுறான் வேக வேகமா ஓடுறான் அந்த கார்டன் ஏரியால இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கார்டன் ஏரியாவுக்கு போய் தேர்றான் குரங்கு குரங்கு அப்படின்னு

நம்ம கையில் என்ன பண்றானா கீழே அப்படியே நைஸா வந்து அவன் லேஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டி விட்டுறான் இப்ப டன்ஸ்டன் விடுறான் அந்த கன்னை அவளதான் காலெல்லாம் வாரிக்கணும் நாட்டிக்கணும் உள்றா போல அந்த சைக்கோ கண்ணு எங்கேயோ சுட்டு கண்ணாடி எல்லாம் செதறிடு ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எப்படியோ வந்து டன்ஸ்டன் தப்பிக்க வச்சிடறோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கூடவே வந்து கையல் தப்பிக்கல இப்ப கையில் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா டன்ஸ்டனை தேடினு எல்லா இடமும் சுத்திட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல போய் பாக்குறோம் ஒரே ரத்தமா இருக்குது ஹேண்டில் எல்லாம் அப்படி பார்த்தா ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கு என்னன்னு போய் பார்த்தா இப்ப தப்பிச்சு வந்ததுல டன்ஸ்டனுக்கு அடிபட்டுருக்கு உடனே அவன் ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடும் அங்க பார்த்தா பிரெயின் இப்போ தான் பார்க்குறான் டீ நீ சொன்னதெல்லாம் உண்மை தானாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறான் கையில் வந்து பாட்டில் ஓடலாம் குத்திருக்கிட்டு இது எடுக்கணுமேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ டன்ஸ்டன் வழியில் கத்தக்கூடாதுன்றதுக்காக நம்ம கையில் என்ன பண்ணுறேன்னா நான் உனக்கு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறான் இது வந்து டன்ஸ்டனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது அது அமைதியாக இருக்க எங்கள் பிரெயின் வந்து ஆப்ரேஷன் பண்ணி பாட்டில் ஓடலாம் எடுத்துட்டான் எடுத்துட்டு கட்டெல்லாம் போட்டு டேய் இதெல்லாம் ஓகே தான் ஆனால் இப்படியே நம்ம ரூமில் வச்சுக்க முடியாது நம்ம அப்பா வந்து மட்டும் பார்த்தாருன்னா காலி ஆகிடுவோம் நம்ம அப்படின் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க டக்குனு இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் நம்ம பிரெயினை வந்து அதே ஹோட்டலில் வந்து நம்ம சூப்பரான ஒரு ரூம் புக் பண்ணிடலாம் ஆனால் இவனுக்கு ஒரு பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு புக்கை திறந்து நம்ம கையில் என்ன பண்ணேன்னா ஏதாவது ஒரு பேரை செலக்ட் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்ல அதை கண்ணு முடியுன்னு தோணுது ஓகே சூலா கருப்பேன் அந்த நேம்ல வந்து ரூம் புக் பண்ணுறான் அப்படின்னு மாதிரி சொல்ல இவனுக்கு வந்து ஒரு சூட் ரூமை வந்து புக் பண்ணிடுறாங்க உடனே வந்து ஒரு வயசான தாத்தா மாதிரி கெட்ட போட்டு இவனுங்களே வந்து பார்த்தீங்கன்னா செக்கின்லாம் பண்ணி நேராக உள்ளே கொண்டு வந்துடுறானுங்க எப்படியோ எல்லாரையும் ஏமாற்றி உள்ள டோர் ஓப்பன் பண்ணால் ராயல் சூட்டே போட்டானுங்க போலுது அவ்வளோதான் ஒரே குஜாலு பசங்க இங்கே இந்த மாதிரி இங்கே இவங்க குஜாலா இருக்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ இவன் இருக்கான்ல அனிமல் இருந்து வந்தவன் அவன் வந்து ஒரு பக்கம் நம்ம குரிலாவை தேடிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் வந்து நம்ம பவர் பாண்டி அவனை வந்து தேடிட்டு இருக்கான் ஆனால் இவங்க இங்கே உள்ள ஃபன் பண்ணிட்டு பண்ணிட்டுக்கிறாங்க ஆர்டர் பண்ணுற எல்லா ஃபுட்லேயும் பனானா இருக்குது ஏன்னா நம்ம டன்ஸ்டனுக்கு பனானா தான் பிடிக்கும்ல பனானா மில்க் ஷேக்கு பனானா கேக்கு பனானா பீட்ஸான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பனானா ஒரே கூத்தம் கும்பாலமாக இருக்காங்க அந்த சூட் ரூமில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைங் டிஸ்க் இருக்கும் தெரியுமா அதை விளையாடிட்டு இருக்காங்க அப்போ டன்ஸ்டன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கை பிடுங்கி வெயில் ஜன்னல் வழியாக தூக்கி அடிக்குது பாருங்க அந்த டிஸ்க் எங்க போய் விழுது தெரியுமா பாவம் யார் பெத்த புள்ளையோ இந்த முட்டை போண்டா மேல தான் வந்து எல்லாமே முட்டை போண்டா மேல தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குது அவர் வந்து கத்துறாரு என்ன ஓட்டல் ஆகுது என்ற மாதிரி கத்திட்டு இருக்க ஸோ இந்த மாதிரி விளையாடி முடிச்சுட்டு நம்ம பசங்க வந்து ஓகே டாடா ஸ்டேன் நாங்கள் மேலே போய் ஆகணும் எல்லாம் சந்தேகம் வந்துடும் நீ நிம்மதியாக பத்து தூங்கு நாளை காலைல உன்னை வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்ப இப்போ அடுத்த நாள் வந்து இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சொர்ணாக்கா அந்த ஈவெண்ட் வரப்போகுது ஸோ அந்த ஹோட்டலில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப பரவாயில்ல பார்த்து பார்த்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இதுல ஒரு பிழை கூட வந்துடக்கூடாது இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சிக்ஸ் ஸ்டார் ஹோட்டல்ல நான் மாத்தி காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராபர்ட் என்ன பண்றாருன்னா பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்றது ஒரு சின்ன நூல் வெளில தெரிஞ்சா கூட கட் பண்ணி எடுக்கிறாரு ஸ்கேலெல்லாம் வச்சு என்னென்னவோ பண்றாரு அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு இதுல ஏழடியில ரொம்ப பெரிய கேக் வேற பண்ணி வச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பரபரப்பா கீழே போயிட்டு இருக்க மேல பவர் தான் காட்டுறாங்க அவனுக்கு இன்னும் டன்ஸ்டன் கிடைக்கல டன்ஸ்டன் கிட்ட தான் எல்லா தங்க நகைகளும் வேற வேற இருக்கு இப்போ என்ன பண்றான்னா டக்குனு மூலைய காசிக்கு ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறான் ஸோ ஆல்ரெடி ஹேக் பண்ணி வச்சிருக்கான் இந்த ஹோட்டலுடைய மெயின் ஃப்ரேம் அதுல எந்தெந்த ரூமுக்கு வந்து என்னென்ன ஃபுட்டு போச்சு அப்படின்றத வந்து ஆர்டர் லிஸ்ட் எடுக்கிறான் அந்த லாக் எடுக்கிறான் அப்போதான் பார்த்தா ஒரு ரூம்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஃபுல்லாக பனனா ஐட்டமாக போயிருக்குது ஸோ இவனுக்கு ஒரு டவுட் தான் ஏன்னா டன்ஸ்டனுக்கு பனனா மட்டும் தான் பிடிக்கும் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அது கேட்டு பனனா தான் வாங்கி சாப்பிடுன்றதுனால அதை பார்த்து அதை வச்சு டன்ஸ்டன் இந்த சூட் ரூம்ல தான் இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடறான் ஸோ நேராக அந்த ரூமுக்கு கிளம்பி போயிட்டு இருக்க இங்க கீழே வந்து பார்ட்டி ஆரம்பிச்சு வச்சு எல்லா பரபரப்பா பெரிய தலைகள்லாம் வந்துட்டு இருக்காங்க நம்ம ராபர்ட் ரொம்ப பிஸியா இருக்கும் போது அந்த கூட்டத்துக்கு நடுவில் பாத்தீங்கன்னா அந்த அனிமல் கண்ட்ரோல் மோட்டை அவரும் பாட்டியில கலந்துகிறாராம் கூட வேற ஒரு டாக வேற கூட்டு வந்திருக்கான் டீ நீ என்ன பண்றனும் போது தலைவரே இங்க தானே வந்து குரங்கு இருக்குது டக்குனு இந்த பிரச்சனை பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க பாட்டியில அது நல்லா கண்டுபிடிக்க என் அடியாலையும் கூட்டு வந்துக்கிறேன் இவன் தான் அது சூப்பரா மோப்பம் பூச்சி கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே நம்ம ராபர்ட்டை மோப்பம் பூச்சி நிற்குது நல்லா மோப்பம் பிடிக்குதுரா முதல்ல உன் வாழை சுருட்டிக்கிட்டு இங்கே ஒழுங்காரு நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த டாக கூட்டு போய் ஸ்டோர் ரூம்ல விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அங்கே சமாளிக்க பார்த்துட்டு இருக்க இங்கே கட் பண்ணால் நம்ம கையோட டஸ்ட்டோன்னா உட்காந்து அப்படியே அந்த சிட்டியை ரசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல அப்படின்னு பேசிட்டேன் டமால் கதவு திறந்துன்னு உள்ளே வந்துடுறோம் நேராக நம்ம கையில் கடத்திட்டு போயிட்டு பாத்ரூமில் வச்சு கட்டி போட்டுட்டு வாயில் டேப்பை ஓட்டிட்டு வெளியில் வரோம் வெளில வந்து பார்க்குறோம் டன்ஸ்டன் அப்படியே பயந்து போய் உட்காந்துருந்தது ஓகே கிளம்ப கிளம்பு இந்த விளாட்டெலாம் நமக்கு வேணாம் முதல்ல எங்கேயிருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அதுவும் பெல்ட் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு பாஸ் கடைசியாக ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கிறேன் பாஸ் அப்படின்ற மாதிரி கையை காட்ட இவன் நான் திடீர்னு பாசக்காரன் ஆகிட்டான் சரி ஓகே ஒரு ஹக்கு தானே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கட்டி பூச்சா நல்லா நறுக்குன்னு காது கட்சி விட்டு அங்கேருந்து ஓடிடுது டே டஸ்டன் உன விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே வெளில வந்து பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் அதுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான் ஆனால் நம்ம டஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஓடவே இல்லை அங்கேயே தான் ஒழிஞ்சிட்டு இருக்குது வந்து நம்ம கையில எப்படியா காப்பாத்துது இவன் என்ன பண்ணுறான் குரங்க தேடிக்கிட்டு நேராக பார்ட்டி ஆளுக்குள்ள வந்த சரி இங்கே இருக்காது நம்ம மேலே போய் முதல்ல கண்டுபிடிக்கணும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நம்ம சொர்ணாக வந்துடுறாங்க வாங்க வாங்க எங்கே போகிறீங்க உங்களுக்காக தான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி

அது ஒரு ஃபீவரை செட் பண்ண மாட்டோமான்னு காத்திருந்து ஒரு பொண்ணு கூட பேசின்னு கை போடலாம்னு போனால் டமால் நேர்ந்துக்கிறான் நம்ம கையில் ஆனால் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான் கையை போட பார்த்தேன் கையில் நீ வந்துட்ட சொல்லு என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு ஒரு ப்ரூஃப் கட்சி இது இந்த பவர் பாண்டி தான் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்றதுக்காக என்ன ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறான் அந்த ஃபோட்டோவில் வந்து நம்ம டன்ஸ்டன் அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் குரங்கு அதுக்கப்புறம் அந்த பவர் பாண்டி நிற்கிற ஃபோட்டோ இருக்குது ஏதோ சர்க்கஸில் வந்து இவன் ட்ரைன் பண்ணிருப்போம் போல இருக்குது இது போதேண்ணா அப்பாவை நம்பிக்கிறதுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வேற போயிட்டு அப்பா டாடி நெய்னா இங்கே பாரு நான் ப்ரூஃபோட வந்துருக்கேன்

போனி போய் வச்சு இவனை தூக்கிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டன்ஸ்டன் துரத்தின்னு போகும்போது அந்த இடத்துல நம்ம ராபர்ட் வராரு ஸோ கிச்சனுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான ஃபைட் நடந்து இருக்குது இந்த கேப்ல டன்ஸ்டன் வந்து தப்பிச்சு ஓடிடுறான் ஸோ இப்போ கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் பாண்டிங்கும் நம்ம அப்பாவுக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட்டு போயிட்டு இருக்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொர்ணாக்கா வந்து எல்லாரும் அமைதியாக உட்காதுங்க தயவு செய்து வந்து இந்த ஹோட்டலுக்கு குரங்கெல்லாம் கிடையாது யாரை கிளப்பிவிட்டோ பொறலி தான் அப்படின்ற மாதிரி சும்மா எப்படியோ சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா டன்ஸ்டன் மேலே லைட்டில் உட்காந்துட்டு இருக்கான் இப்போ எல்லாரும் பார்த்து கத்த உடனே வந்து அந்த அந்த அனிமல் கண்ட்ரோல் சைகோ கூப்பிட்டு டே சுடுறா எங்கடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல பாவம் அந்த இனிமேல் கலமரம் ஆயிடுது இப்போ நம்ம கையில் வந்து எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறான் பாருங்க அப்போ என்ன பண்ணுறான் டங்குன்னு காலிலே குத்துறான் பாருங்க இவன் என்ன பண்ணுறான் ஸ்லிப் ஆகி வேற எங்கே சுட்டுறான் அது நேராக போயிட்டு நம்ம முட்டை போண்டாருக்கா தெரியுமா அவருடைய டிக்கிலே போய் சுருவிக்குது படம் முழுக்க பார்த்தீங்கன்னா மகனை இவர் தான் எல்லாத்துலேயும் இருக்காரு இப்போ இதனால கடுப்பான சொன்னாக்க என்ன பண்ணுறாங்க உன்னை விட இந்த பிசாசு குட்டினால தான் இந்த குரங்கு குட்டி இந்த உள்ளே வந்துக்குது உன்னை விட மாட்டேண்டான்னு சொல்லிட்டு கையில் இருக்க கையில் பயங்கரமாக பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு உன்னை என்ன பண்ண போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது இதை பார்த்த டன்சனுக்கு கோவம் வந்தது ஏன் ஆலிய நீ தொடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு டை வடிக்கும் பாருங்க அந்த கேக்கில் அப்படியே சொகுக்குன்னு போயிட்டு நம்ம சொன்னாங்க விழுறாங்க கத்திட்டு இருக்காங்க அந்த குரங்க அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம அப்பா வந்து பவர் பாயிண்ட் அடிச்சு தூக்கி செவிட்டு அடிக்கிறாரு அவன் வந்து எபா என்னால முள்ளடா எபா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க இப்ப ராபர்ட்டை பிடிச்சி சொர்னாக்கா வந்து கத்திட்டு இருக்காங்க பயங்கரமா அவ்வளோதான்டா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடு உன் பிள்ளைங்களையும் அந்த குறையும் கூப்பிட்டுங்கன்னு இந்த ஓட்டில் விட்டு கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது சொன்னாக்கா ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் இன்னும் நான் செஞ்சு கேட்க ப்ராப்பராக டேஸ்ட் பண்ணல இதாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிக்கிறாரு வேலைய விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது நீ என்ன சொல்கிறது நானே வேலை ரிசைன் பண்ணிட்டு போகலான்னு தான் இருக்கிறேன் உனக்கு கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு எங்கேயாவது போயிட்டு தள்ளி வண்டி கடை வச்சு போய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போவே ஏமேலே மேலேயே போறியா இதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இவங்க பெருசாக ஒரு எடுத்து பொலிச்சு நடிக்கிறாங்க பாருங்க பார்த்தா நம்ம முட்டை போண்டா குறுக்க வந்துடுறாரு யாரா இவன் படம் முழுக்க எல்லாரும் அடிக்கிறதெல்லாம் வாங்கிட்டு இருக்கானேன்னு பார்த்தா இப்போ நம்ம முட்டை போண்டா ஒரு ட்விஸ்டர் ரிவேல் பண்ணுறாரு பாருங்க கண்ணு நான் இங்க சாதாரணமாக வந்த கெஸ்டே கிடையாது லீ மாண்டியில இருந்து இந்த ஹோட்டல் சிக்ஸ் ஸ்டார் கொடுக்கறதுக்கு ஒருத்தான் சொல்லிட்டு செக் பண்ண அமிச்ச ஏஜென்டே நான் தான் என்ன என்னென்னலாம் பாடுபட்டுட்டீங்க உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் கிடையாது கண்ணு ஒரு ஸ்டார் கூட இல்லாமல் உனக்கு பார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆட பாவி மனுஷா இவன் தான் வந்து இந்த ஹோட்டலை செக் பண்ண வந்தவனா அப்படின்ற மாதிரி நமக்கு ஆகிடும் படம் பார்த்தா நமக்கு தான் தெரியும் இவர் பட்ட பாடுக்கு அந்த ஒரு ஸ்டார் கூட கிடையாது போல இருக்கு இந்த ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அப்பா பிள்ளைங்கலாம் ஒன்று சேர்றாங்க சாடா பசங்களா அவங்கள நான் நம்பவே இல்லை என்னென்ன ஓ சொன்னீங்க நான் அப்படியே விட்டேன் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஒரே ப்ரெஷராக போய் இருந்து நம்ம வந்து நம்மளோட வெக்கேஷனுக்கு போகலான்டா அப்படின்ற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்லாம் வந்துடுறாங்க அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவன் சரியான மலை மாதிரி சார் விலங்குகள்லாம் வச்சு வந்து திருடிகிட்டு இருப்பான் இப்போதான் கையும் காலமாக மாட்டியிருக்கான்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போவேன் இந்த பக்கம் டன்சன் கிட்ட வரான் அந்த அனிமல் கண்ட்ரோல் சைக்கோ டன்ஸ்டன் உன் பேர் டன்சனா நான் உன்னை கொலை பண்ணுறதுக்காகலாம் வரல உன்னை கொண்டு போய் என் கூட வச்சுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேய் நான் அடிக்காதடா எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையெல்லாம் டென்ஸ்டனா உன்னை போட்டு கலாய்க்க அவ்வளோ தான் ஒரு வழியாக இந்த ஹோட்டலில் நடந்த கூத்தெல்லாம் முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளோ நாள் இங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இத்தனை வருஷமாக வந்து நம்ம ராபர்ட்டு அவங்க பசங்களும் வேறு வழி இல்லாமல் பொட்டி படிக்கலாம் எடுத்து வச்சுன்னு இருக்காங்க எங்கே அதை போய்ட்டு சின்ன வீட்டில் பொழச்சிக்கலாம்டா நம்மலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொழைச்சி வச்சுட்டே இருக்கும்போது அப்போ யாரும் டோர் தட்டுற சவுண்ட் கேக்குது என்னன்னு பார்த்தா நம்ம ஆள் ஓனர் ஹோட்டலுடைய ஓனர் இப்போ புதுசீகரோடு வராரு இப்போ தான் சொல்கிறாரு யாம்பா அவளை விட்டு எப்படா போவான்னு இருந்தது ஏதோ கல்யாணம் பண்ண பாவத்துக்காக அவள் கூட வச்சுருந்தா தேவையில்லாமல் பிஸ்னஸில் தலையை விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா இந்த ஹோட்டல் போனதுக்கு காரணம் வந்து நீ கிடையாது நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு எப்படியோ கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த ஹோட்டல் மறுபடியும் பெரிய ஆள் ஆகுதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனால் எனக்கு ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்குது பாலியில் எனக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது அது சரியான மேனேஜர் இல்லாமல் சரியாமல் ஓடாமல் இருக்குது அங்கே நீயும் பசங்களும் போயிட்டு பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் வேற ஒரு கரெக்டான முடிவு தான் எடுத்துக்கிறாரு வேற என்ன அவ்வளோதான் நேராக நம்ம பசங்க கிளம்பி பாலிக்கு போய் லேண்ட் ஆகிறாங்க பயங்கரமான ஹோட்டல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை போண்டா இந்த ஹோட்டலையும் செக் பண்ண வந்திருக்காரான்னு பார்த்தா இல்லை இவ்வளோ நாள் வேலைக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு வெக்கேஷன் நிம்மதியாக எங்கே வரலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காரு உங்களை மேனேஜர் வந்து மீட் பண்ணுவார் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யாருன்னு பார்த்தா நம்மால் யோ மில்ட்ரி நீ நான் ஏன் பண்ணுற அப்படின்ற மாதிரி இங்கே கேட்க சார் நான் தான் சார் இந்த ஹோட்டலுக்கு மேனேஜர் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான உங்கள் மனசுக்கு நிம்மதி கொடுக்குற மாதிரியான ஒரு இடத்த தேடி வந்திருக்குங்க உங்கள் நிம்மதியை நாங்கள் பொறுப்பு சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க லியை காமிச்சிட்டே இருக்கும்போது கையில் அப்படியே மேலே பார்க்குறான் என்னன்னு பார்த்தா இவர் உட்காந்துட்டு இருக்க மரத்துக்கு மேலே தான் நம்ம டன்ஸ்டன் உட்காந்துட்டு இருக்கான் அவர் மட்டும் இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஒய்ஃபு குட்டி நல்லா செட்டில் ஆகிட்டு இருக்காரு போல இருக்கு இந்த ஹோட்டல்லேயே நல்லா ஒரு பெரிய சைஸ் இளனியை சுற்றி அப்படியே பொத்துன்னு நம்ம முட்டை மோட்டா மேலே போடுறாரு அப்படியே இந்த படமும் முடியுது ஸோ எப்படி இருந்தது இந்த படம் நல்லா இருந்ததா ஒரு நார்மல் ஃபீல் குட் காமெடி மூவி அவ்வளோதான் ஸோ இந்த படம் உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய படங்கள் காற்று இருக்குது ஸோ அதுக்காக வந்து நீங்கள் தமிழ் வாய்ஸ் ஓவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யாரோ ஆச்சு யாரோ டுமாரோ